Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒட்டகம் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 5 பார்த்துட்டோம், இப்போ பார்ட் 6 பார்க்கலாம் வாங்க. போன வீடியோவில் 7 மணி பூ போடணும்னு சொல்லியிருந்தேன். அதில் மேலே வந்து 2 மணி வந்து ப்ரௌன் கலர் வைக்கணும்னு சொன்னேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி பூ போடும்போது கீழே இருக்க ஒயரு, ரைட் சைடு ஒயரு கீழே 3 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். அப்போ 5 மணி இருக்கும், 2 மணி ப்ரௌன் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது கீழே போட்டோமே இதே போல் 5 மணி பூ, இந்த 7 மணி பூ தான் மேலே போட்டோம். இப்போ இந்த 5 மணி பூ போடணும். ஒயரு கீழே இருக்க ஒயரு, ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணி கோக்கணும். ஃபஸ்ட்டு பூக்கு 3 மணி கோக்கணும். அதுக்கடுத்து பூக்கெலாம் 2-2 மணி கோக்கணும். கீழே 2-2 மணியில் விட்டு எடுக்கணும், மேலே 2-2 மணி கோக்கணும். இந்த லைன் எல்லாமே போட்டு முடிச்சுடுங்க. 5 மணி பூ தான், தைரியமாக போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஃபஸ்ட்டு பூவுக்கு 3 மணி கோக்கணும், 5 மணி பூ வரும். அதுக்கடுத்து 3 மணி இருக்கும், 2-2 மணி தான் கோக்கணும். ஒயிட் கலர் மணி, இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க, நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது 1 மணி கோக்கணும், 4 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். கொடுத்துட்டு நாட் போட்டுடலாம். இப்போ இந்த 6 மணிலே ஒயரை விட்டு எடுத்துருங்க. இந்த 6 மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் நாட் போட்டுட்டு இந்த பெரிய ஒயரை, கொஞ்சம் ஒரு ஒயர் பெருசு ஒரு ஒயர் சின்னதுமாக தான் இருக்கும். இந்த பெரிய ஒயரை, ஒரு ஒயரை நீங்கள் இந்த 3 மணியில் விட்டு ஆப்போசிட்டில் வைக்கணும். இந்த 3 மணியில் எந்த சைடு வேணாலும், 3 மணியில் ஒயரை விட்டு ரெண்டு சைடும் ஒயரை எடுத்துக்குங்க. இப்படி 3 மணி இந்த சைடு, இந்த சைடு 3 மணி இருக்கணும். ஒயர் சென்டரில் இருக்கணும், இப்படி ஆப்போசிட்டில். இதில் 3 மணி ப்ரௌன் கலர் கோத்துக்குங்க, இந்த சைடு 3 மணி ப்ரௌன் கலர் கோத்துக்குங்க, நடுவில் ஒரு ரெட் கலர் மணி கோத்துக்குங்க. கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இந்த சைடு இந்த சைடு 3-3 மணி ப்ரௌன் கலர் கோத்துருக்கேன், நடுவில் ஒரு ரெட் கலர் கோத்துருக்கேன். இந்த 2 பூ போட்டிருப்போம், 3 லைன், 3-3 பூ 2 லைன் போட்டிருப்போம். இதில் இந்த சென்டர் மணியில் இந்த ஒயரை விட்டு நாட் போட்டுருங்க. புரியும் நினைக்கிறேன், போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த சென்டர் மணியில் ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு ஒயரை எடுத்துகிட்டு 38 மணி கோத்துக்குங்க. கோத்துட்டு இந்த ஒட்டகத்தோட இங்கே போட்டோம் இல்லைங்களா, இந்த ராந்தல் இங்கே வச்சே இல்லைங்களா, அதுக்கு கீழே அதே அந்த பூலியே கீழே இருக்க இந்த மணி சென்டர் மணியில் இதில் போட்டு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான், இதில் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களில் எஸ்டர் ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க. நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க.
நாட் போட்டுட்டு இதை ஒரு முறை இப்படி பெண்ட் பண்ணிவிடுங்க. பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ராந்தலை இதில் விட்டுட்டு அப்படியே இதை இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ஒட்டக்கம் கழுத்தில் இப்படி போட்டுருங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.